வணக்கம், வெல்கம் டு இனியாஸ் ட்ரெடிஷ்னல் கிச்சன். இப்போ நம்ம ரசப்பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் மிளகு, 1.5 கப் சீரகம், 1 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் தனியா, 1 டீஸ்பூன் வெந்தயம், 10 வரமிளகாய். ஒரு பேன்ல மிளகு வறுத்துக்கலாம். சீரகத்தை சேர்த்து வறுத்துக்கலாம். சீரகம் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்தா நல்லா இருக்கும். பாருங்க, இப்ப கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் போதும். துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். வறுத்துக்கோங்க. துவரம் பருப்பு வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இல்லனா வந்து ரசப்பொடி ரொம்ப ஈரப்பதமா இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டா இருக்கும். தனியாவை எடுத்து போட்டுக்கலாம். தனியா வறுக்கும் போது நல்ல வாசனை வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பாருங்க, இப்ப நல்ல வாசனை வருது. இந்த பதம் கரெக்டா இருக்கும். இப்போ வரமிளகாயும் வெந்தயத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்ப நல்லா செவந்துருச்சு. இப்ப இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல மாத்திட்டு நல்லா இது ஆறுற வரைக்கும் வச்சிருந்து அப்புறமா நம்ம மிக்சி ஜார்ல மாத்தி அரைச்சிக்கலாம். பாருங்க, மிக்சி ஜார்ல மாத்தியாச்சு. இப்ப நம்ம இதை அரைச்சிக்கலாம். நல்லா பவுடர் ஆகுற வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க. பாருங்க, இந்த பதத்துல இருந்தா கரெக்டா இருக்கும். ரசப்பொடி நல்ல வாசனையா இருக்கும். நீங்க ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நல்லா மூடி வச்சிட்டீங்கன்னா 1 மந்த் கூட நல்லா இருக்கும். ரசப்பொடி தயார். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.